ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொக்கரக்கா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து புளிக்குழம்பு வைப்போம், சாம்பார் செய்து கொடுப்போம். ஆனால் வந்து குழந்தைங்க கத்திரிக்காயை ஒதுக்குவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு அழகான பிரியாணி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் பிரியாணி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை சிறுசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கத்திரிக்காவை நீள வாக்கில் கட் பண்ணி சிறுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதேமாரி அந்த 10 கத்திரிக்காவும் சிறுசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கருப்பாக இருக்காமல் அந்த இதெல்லாம் கத்திரிக்காய் கொஞ்சம் கருப்பாகும். லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் கத்திரிக்காய். பிரியாணி இலை 2 இலை எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம் வந்து ஒரு 3 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடல் பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். அட்டை 2 எடுத்துருக்கிறேன். இது வந்து நட்சத்திரப்பூ 1 எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் 1 எடுத்துக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தயிர் 1/3 டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நீள்வாக்கில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 தக்காளி பழம் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 7 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி. இது பிரியாணி மசாலா, நான் வீட்டில் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை சோம்பு கசகசா இது லைட்டையும் வறுத்து அரைச்சி திரிச்சு வச்சுருக்கிறேன் நான் இதை. இது 1/4 டீஸ்பூன் நல்லாட்டி 1/1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வேணும்னு. தேவைக்கேற்ப உப்பு. புதினா வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப சேர்க்காதீங்க, கசப்புத்தன்மை கொடுத்துரும் புதினா, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு. ஆனால் எவ்வளோ நாள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். நான் வீட்டில் பொங்குற பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். உங்கள்கிட்ட பிரியாணி அரிசி இருந்தாலும் நீங்கள் பிரியாணி அரிசிலையும் பண்ணலாம். இந்த பொன்னி அரிசி எனக்கு பிரியாணி அரிசி மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் இதிலேயே பண்ண போகிறேன். இதை இப்போ ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும் குக்கரு. குக்கர் சூடாயிடுச்சு, நம்ம இந்த பட்டரை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நெய் இருந்தாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1/5 டீஸ்பூன் இருக்குங்க. ஏன்னா நம்ம பட்டர் போட்டிருக்கனால எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராமு பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாரிங்க, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அதுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்து வந்துருந்துச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
முதலே பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா இந்த பச்சை மிளகாயோடைய வாசனை இருக்காது, அப்படியே கொஞ்சம் கரிஞ்சிரும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த வாசனை, பச்சை மிளகாய் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வதங்கி. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக தட்டியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா ரொம்ப சேர்த்துட்டோம்னா கசப்புத்தன்மை கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நானே எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், வத்தப்பொடி 1 டீஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகத்தட்டியும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே
இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த காயில கொஞ்சம் உப்பு சேரணும். இந்த காய்க்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும், நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம கணக்கு ஊற்றணும். அதை பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க, தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, பாதி அளவு வெந்துருச்சு. காய் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, 6 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. நல்லா இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், நம்ம மூடி போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. அதுக்குள்ளே நம்ம அரிசி களைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நீங்கள் தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க, 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க. நார்மல் அரிசினா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம், களைஞ்சு வச்சிருக்கிற அரிசியை. நல்லா கிண்டி விட்டு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போது மூடி வச்சிடுறேன் லைட்டாக. உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா நீங்கள் கலர் பொடி லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் மேலே கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு அடைச்சிடுறேன், க்ளோஸ் பண்ணிக்க. பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இது 4 விசில் அடிக்கட்டும். எனக்கு இந்த குக்கர் 4 விசில் அடிக்குங்க, உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, ஏறி இறங்கிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க.
நல்ல பூ போல வந்திருக்கு பாருங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம சும்மா குழந்தைங்களுக்கு சும்மா கத்திரிக்காய் குழம்பு சாம்பார் இப்படி வச்சா சாப்பிட மாட்டாங்க, தூர ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் எப்படி பிரியாணி செய்து கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க இந்த பிரியாணி.